ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறது இப்போது பரபரப்பாக பேசிகிட்ருக்க இந்த ஓமைக்ரான் வைரஸ் பற்றி தான். ஆல்ரெடி நமக்கு வந்து கொரோனா ரெண்டு அலை வந்து நிறைய பாதிப்பு வந்து ஏற்படுத்திருச்சு. தனி மனித வாழ்க்கையிலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எக்கனாமிலையும் சரி, பயங்கரமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஓமைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு புது வகையான ஒரு வைரஸ், புது வகையான வைரஸ் சொல்ல முடியாது, அந்த கொரோனா வைரஸோடைய மாற்றமடைந்த வைரஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இது முத முதல்ல எங்கே கண்டறியப்பட்டுச்சு இந்த ஓமைக்ரான் அப்படிங்கிற வைரஸ் பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கண்டறியப்பட்டது. முதல்ல இதோட பேர் என்னன்னு இருந்துச்சுன்னா B.1.1.529 அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு டாக்டர் ஏஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவங்க தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஒரு புது விதமான சிம்டம்ஸ் சொல்கிறாங்களே, எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின ஆராய்ச்சி நடத்த சொல்லி அப்புறம் தான் வந்துட்டு இது கொரோனாவுடைய ஒரு மாற்றமடைந்த ஒரு வைரஸ், அது மட்டும் இல்லாமல் கொரோனா எந்த அளவுக்கு பரவுமோ அதை விட வந்துட்டு 6 மடங்கு வேகமாக வந்து இது பரவக்கூடியது, ரொம்ப வேகமாக வந்து பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 சேஞ்சஸ் வந்து நடந்து தான் இந்த ஓமைக்ரான் அப்படிங்கிற ஒரு வைரஸே உருவாக்கியிருக்கு. ஸோ நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்துட்டு இதோட பேரை ஓமைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வச்சுட்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்க்குறப்ப நியூ அப்படிங்கிற பேரை தான் வந்து வச்சுருக்கணும். பட் நியூ அப்படின்னு வச்சா இது வந்து ஒரு புது வகையான வைரஸ் அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு, நியூனா வந்து புதுசு அப்படின்னு தானே நம்மளுக்கு மீனிங் இருக்குது. ஸோ அது வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த லெட்டர் பார்க்க போனால் ஜி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ சைனாவுடைய அதிபர் நேமும் வந்து ஜீன் தான் ஆரம்பிக்குது. ஸோ அவரை வந்துட்டு குறை சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் யோசித்து அந்த ஜி அப்படிங்கிற பெயரையும் விட்டுட்டு அடுத்த இருக்க லெட்டர் ஓமைக்ரான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாடுகளில் இந்த ஓமைக்ரான் வைரஸ் வந்து பரவியிருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் போட்ஸ்வானா அப்படிங்கிற கண்ட்ரியில் தான் பரவுனதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்தியாவுக்கு வந்துட்டு பரவலை. பட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு சில கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க நம்மளுடைய இந்தியா. ஸோ தேர்ட் வேவ்லேருந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேக்சினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்தியா நமக்காக பண்ணியிருக்காங்க. அதே போல் நான் குறிப்பாக சொல்லணுன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த உருமாறிய கொரோனா வைரஸான ஓமைக்ரான் வைரஸை 7 நாளில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போதைக்கு போயிட்டுருக்க ஒரு விஷயம். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 மணி நேரத்தில் ஓமைக்ரான் வைரஸை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க நமக்காக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தக்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மூலமாக 3 மணி நேரத்தில் ஓமைக்ரான் வைரஸால் நம்ம அட்டாக் ஆகிருக்குமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமைக்ரான் வைரஸால் இது வரைக்கும் யாருமே வந்துட்டு இறந்து போகலை. அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, கொஞ்சம் மைல்ட் ஃபீவர் அந்த மாதிரி வீட்லேயே வந்துட்டு இருந்து நம்ம சேஃப்டியாக இருந்தால் சீக்கிரமாக குணமாயிடுது அப்படின்னும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிச்ச இந்த ஓமைக்ரான் வைரஸ் வந்துட்டு உலக அளவில் பரவக்கூடியது. ஸோ அதுக்கான நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி எப்போவுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமான மாற்றங்கள் வந்து இந்த ஓமைக்ரான் வைரஸில் இருக்குது. ஸோ கடுமையான தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்தும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம ஏற்படுத்தி நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா, போட்ஸ்வானா, இட்டாலி, ஹாங்காங், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரிட்டன், டென்மார்க், ஜெர்மனி, கனடா, இஸ்ரேல், செக் ரிபப்ளிக், அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட், இவங்க எல்லாமே வந்துட்டு
இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளோ சவுத் ஆஃப்ரிக்காவில் நவம்பர் 18 தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்றைக்கி நவம்பர் 30 தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ நாட்டுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து பரவிடுச்சு. சரி, இந்த ஓமைக்ரான பரவலை தடுக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த தக்பாத், TAQPATH, தக்பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கிட் மூலமாக அதுக்கான பரிசோதனையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சர்வதேச விமான நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா, சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, இந்த நகரங்களில் மொத்தமாக வந்து ஒரு 12 அரசு ஆய்வகங்கள் அமைச்சு இதனுடைய பரிசோதனையை வந்து தொடங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக வந்து என்ன பண்ணலான்னா, வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த பயணிகளுடைய மரபணுவில் ஏதாவது ஒமைக்ரான் வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிக அளவில் மக்களுக்கு வந்து தொற்று ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஏழு நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இந்த ஓமைக்ரான் வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 days, 14 days அந்த மாதிரிலாம் வந்துட்டு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 3 hours கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் கிட் தக்பாத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தக்பாத்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்துலேயே மரபணுவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து இதில் ஏதோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணிக்கோ ஒரு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவங்களுக்கு உரிய சிகிச்சையை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் புது புது வைரஸ் வந்துட்டு வந்துட்டுருந்தாலும், நம்மளுடைய வாழ்க்கையை அச்சுறுத்தினாலும், அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து வியர் பண்ணணும், அதுக்கப்புறம் சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணணும், அடிக்கடி நம்மளுடைய கைகளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, சோஷியல் டிஸ்டன்சிங், இது மூணுத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணனாலே ஓரளவுக்கு நம்ம இந்த ஓமைக்ரான் வைரஸ்லேருந்து ஈஸியாகவே தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வேக்சின் போட்டவங்களுக்கும் வந்து வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வேக்சின் போட்டவங்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு வந்து இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடும் அவ்வளோதான். ஸோ வேக்சின் போடாதவங்க கண்டிப்பாக வேக்சின் போட்டுடணும். இதெல்லாமே வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான் வந்துட்டு நம்மளுடைய அரசு வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறது மிகவும் நல்லது. இப்போ வந்துட்டு இன்னும் இந்த வைரஸை கண்டுபிடிச்சி ஒரு 1 month கூட ஆகலை. ஸோ ஒரு 1 month இல்லை 1.5 month அப்படி ஆச்சுன்னா தான் இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நான் போடுறேன். ஸோ எந்த வைரஸாக இருந்தாலும் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா, நம்ம மாஸ்க் வியர் பண்ணணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், தென் சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணணும், வேக்சின் போடாதவங்க கண்டிப்பாக வேக்சின் போட்டாகணும். ஸோ இது இருந்தால் நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். Thank you.